ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் நம்ம வந்து எல்லா செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பற்றியும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நான் சில கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் இல்லாமல் இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹச் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுட்டேன். அதாவது ஹச் நிறுவனம் வழங்கியிருக்க அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிடல் நிறுவனம் வழங்கியிருக்க டேட்டா மார்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிளிக் அப்பில் நடக்கிற அதே விஷயம் தான் அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா மார்ட் அப்ளிகேஷன் மூலமாகவும் நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், நம்மளுக்கு வந்து ஒரே அப்ளிகேஷனில் இந்த விஷயங்கள் பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. டேட்டா மார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபிடல் நிறுவனம் வழங்கியிருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீபெய்டு கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெண்டு கனெக்ஷன்ஸையுமே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எப்படி ஹச்சில் வந்து கிளிக் அப் மூலமாக டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாமோ அதே விஷயம் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா மார்ட் அப்ளிகேஷன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் பேலன்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு நம்பருக்கு வந்து உங்களுக்கு டேட்டா ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா மொபைல் நிறுவனம் வழங்கியிருக்க சகல விதமான பேக்கேஜஸையும் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல பார்க்கணும்னா டேட்டா மார்ட் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமலும் யூஸ் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் நம்மளுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனில் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு. இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். பிளே ஸ்டோர், அப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து இது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பிளே ஸ்டோரில் போயிட்டு டேட்டா மார்ட் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாட்டி கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சிலெக்ட் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் கஸ்டமராக ப்ரீபெய்ட் கஸ்டமராக அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லொகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லொகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு டேட்டா பேக்கேஜஸை மட்டும் தான் பார்த்துக்கிறோம்னா இந்த ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கேஜஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லொகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். லொகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா மார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கிளிக் அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் ரொம்பவுமே சிம்பிளான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ், அதாவது உங்களுடைய மெயின் பேலன்ஸில் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அட் டேட்டா அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்கேஜஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 99 ரூபாய், 25 ரூபா, 9 ரூபாய், 7 ரூபாய், 5 ரூபா அப்படின்னு வந்து நம்மளுக்கு பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மோர் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டப் பண்ணால் ஃபைண்ட் மோர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கேஜில் அதில் எவ்வளோ MB கிடைக்குது, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும், எனி டைம் டேட்டா கிடைக்குதா, இது வந்து எந்த டைம் பீரியடில் வந்து, அதாவது வேலிடிட்டி டைம் பீரியட் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து ஷோ ஆகும். இது வந்து உங்களுடைய நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லாட்டி இன்னொரு நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணணுமான்னு உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணலாம். சார் நான் இன்னொரு நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணால் மற்ற நம்பர், அதாவது நீங்கள் இப்போ யாருடைய நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணணுமோ அவங்களுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அதை வந்து ரெண்டு தடவை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் பேலன்ஸ், அதாவது நீங்கள் வச்சிருக்க மெயின் பேலன்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு நபருக்கு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அதை டிக்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொசஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பில்லை வந்து பே பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அது மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல் பேக்கேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம்.
அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மொபிடல் நிறுவனம் வழங்கியிருக்க சகல விதமான டேட்டா பேக்கேஜஸையும் ஒரே ஒரு கிளிக்கில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரினியூவல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய மெயின் பேலன்ஸில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து கட்டாயம் ரினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இந்த அளவு எம்பிஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10க்கும் அதிகமான பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் பேஸ் பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச் கிளிக் அப்பில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பேக்கேஜஸ் தான். பட் டேட்டா மார்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பேக்கேஜஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்சில் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பேக்கேஜஸ்க்காக மட்டுமே ஒரு உருவாக்கப்பட்ட அப்பாக வந்து கிளிக் அப் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தான் டேட்டா மார்ட்டும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பேக்கேஜஸையுமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிளான்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அன்லிமிட்டட் பிளான்ஸ் தான். ஸோ இந்த பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுறதும் நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்மளுடைய ஸ்பீட், அதாவது நெட்ஒர்க் ஸ்பீட் வந்து ரொம்பவுமே ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்க ஒரு நெட்ஒர்க் ஸ்பீட் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லா நெட்ஒர்க்லையும் இருக்குது. இது வந்து ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா நெட்ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிளான்ஸ் அப்படின்னு நமக்கு 1 MBPS, 2 MBPS, 4 MBPS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த MBPS எல்லாம் சொல்கிறாங்க, அதை தவிர எதுவுமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட் வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை நாட்களுக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து வெளியிட் இருக்குன்னு. ஸோ ஒரு பேக்கேஜை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா மார்ட்டில் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் வந்து இருக்கும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதர் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் லேர்ன் பிளான்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இ லேர்னிங் பேக்கேஜஸ் தான். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா பேக்கேஜ், அன்லிமிட்டட் யூடியூப் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து உங்களுக்கு இதில் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 249 ரூபா ப்ளஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகும். அதையும் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்தளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான் பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிற சமரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை விஷயங்களையும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், இதை வந்து உங்களுக்கு மொபிடல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ அதே விஷயத்த அப்படியே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்து இதுக்கு ப்ரொமோஷன் நிறையவே பண்ணாங்க. பட் இந்த அப்ளிகேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றதுனால ஸோ நோ இஷ்யூ, நம்மளுக்கு விருப்பம்னா இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெய்ட் பிளான், ப்ரீபெய்ட் பிளான், டேஷ்போர்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து இதை ரீசெட் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ரீசெட் பண்ணால் ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லொக் அவுட் பண்ணுறதுனா லொக் அவுட்டும் பண்ணலாம். ஸோ அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து அப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டப் பண்ணிங்கன்னா குயிக் மெனு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து இவ்வளோ விஷயங்கள் தான். மேலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா டேட்டா மார்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் இந்தளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷனாக கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி தோணுது, இல்லை மொபைல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷனே ஓகே, இதுக்கு ஏன் டேட்டா மார்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லனா டேட்டா மார்ட் ஓகே ப்ரோ அப்படிங்கறவங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுனா நீங்க வந்து டேட்டா மார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்றீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னதை தவிர இன்னும் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் அந்த அவேலபிளா இருக்குனா அதையும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுனா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து மொபைல் யூசர்ஸா இருந்தா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.